மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். உடனுக்குடன் உண்மையான கல்வி செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோஸ்களில் நிறைய மாணவர்கள் என்ன கேட்டுட்ருந்தீங்கன்னா, மதிப்பெண் எவ்வாறு வழங்கப்படும் சொல்லி சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரிங்களா, நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த 10th ஆல்பாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரியலி அன்எக்ஸ்பெக்டட் தான். நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாகவே என்ன சொல்லிட்டுருக்கேன்னா, 12th நிச்சயமாக எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டேன். அதில் மாற்றமே இல்லை. 11th 50% பாஸ் பண்ண சான்ஸ் இருக்குது, 50% எக்ஸாம் வைக்க சான்ஸ் இருக்குது. கேட் ஆன் தி வால் சொன்னேன்னா, பூனை வந்து இங்கிட்டும் விழலாம் அங்கிட்டு விழலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி தான் 11th எக்ஸாம் வைக்கலாம், வைக்காமலையும் போகலாம் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இதை தான் நான் 6 மாதமாக சொல்லிட்டுருக்கேன். 10th வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் இருக்க 90% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த 10th எக்ஸாம் கேன்சல் ஆனது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு செகண்ட் அப்படியே ஒரு ஷாக்கிங் நியூஸாக தான் இருந்துச்சு. 10th கேன்சல் ஆ, எப்படி போன வருஷம் தானே 10th கேன்சல், அப்போ இந்த வருஷம் ஒன்றுமே படிக்கல ஸ்டூடெண்ட்ஸ். பேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாமல், அதாவது பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வரும்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த கன்ஃபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஒன் திங். போன வருஷம் ஹோட்டலி ஹாஃபிலி வச்சு போட்டாங்க, அதுலேயே எத்தனையோ மோசடியெல்லாம் நடந்துச்சு தெரியுமில. அதாவது ஹோட்டலி ஹாஃபிலி எழுதுறப்போ பசங்களுக்கு இதுதான் நம்ம பப்ளிக் மார்க்குன்னு தெரியாமல் தான் அப்படி எழுதுனாங்க. அதுலேயே மோசடி பண்ணி ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் 500-க்கு 500 போட்டாங்க. கிட்டத்தட்ட 10 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 500-க்கு 500 எடுத்தாங்க. நிதர்சனமான ஒரு உண்மை, நம்ம சேனலே அந்த ப்ரூஃபாக போட்டோம். அப்போ போன வருஷம் அப்படின்னா இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த வருஷம் யோசிச்சு பாருங்கள், நீங்களே ஒரு செகண்ட் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். 10th மார்க் ஷீட்டை தயாரிக்கணும், ஏதாச்சும் ஒரு மார்க்கு அதுக்குள்ளே போட்டு வைக்கணும். இங்கிலீஷு, தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, எஸ்எஸ் இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் மார்க்கை போட்டு டோட்டல் போடணும்னா என்ன மார்க்கை போட முடியும்? சம் மார்க்ஸ் வந்து போட்டுதாகணும். பப்ளிக் எக்ஸாம் நடக்காதுன்ட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ஆனுவல் எக்ஸாம் மாதிரி வைக்கலாம், வச்சு அதிலிருந்து மார்க் வந்து கால்குலேட் பண்ண படலாம். லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள், அது ஒன்று தான், தட் இஸ் த பாசிபிள் வே. அதை தவிர வர வழிகள் வந்து எனக்கு தெரியலை, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அப்படி பண்ணுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மோசடிகள் எல்லாம் நடைபெறும். அதாவது போன வருஷமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் தான் மார்க்ஸ் வந்து அதிலிருந்து எடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இனிமேல் தான் எக்ஸாம் வச்சு அதிலிருந்து மார்க் எடுக்க போகிறாங்கன்னா பசங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் நல்லா மோசடி பண்ணுவாங்க இதில். சரிங்களா, நான் இப்போவே சொல்கிறேன், நல்ல மோசடி நடக்கும். இது செகண்ட் திங். தேர்ட் திங் என்ன அப்படின்னா, அதாவது பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங் அப்படிங்கிற கதை மாதிரி வடிவேல் காமெடி மாதிரி ஆயிரும். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூச்சரில் போயிட்டு கஷ்டப்படுவாங்க. குறிப்பாக இந்த நீட் ஆஸ்பிரன்ஸ், ஜேஇ ஆஸ்பிரன்ஸ் ஃபியூச்சரில், அதாவது 2024 2025 எழுதக்கூடிய அந்த நீட் ஆஸ்பிரன்ஸ், ஜேஇ ஆஸ்பிரன்ஸ்லாம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேவா, 10th அப்படிங்கிறது பேசிக்கு, அதில் தான் பப்ளிக் நம்ம கற்றுக்குறோம். 11th நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரூப் வைஸ் படிக்கிறப்போ முன்னாடி பேசிக்கெல்லாம் படித்து வைக்கிறதா நல்லது. எஸ்எஸ் இருக்குது சரிங்களா, இப்போ நம்ம கற்றுக்கிற எஸ்எஸ் தான் டிஎன்பிஎஸ்சி லெவலுக்குலாம் கேட்பாங்க. ஸோ இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 10th எக்ஸாம் கேன்சல் ஆகிறது அப்படிங்கிறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இவர் வந்து பார்த்திங்கன்னா, ஐ மீன் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக தான் கேன்சல் பண்ணியிருக்காரு. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. சரிங்களா, அப்படி வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, மாணவர்கள் வந்து மனநலம் பாதிக்கக்கூடாது, அதாவது அவங்க வந்து ப்ரெஷரைஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்படி அவ்வளோ அக்கறை மாணவர்கள் மேலே அடடா அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா 12th எக்ஸாமும் 2 மாதம் போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாமே. ஏன், இன்ஃபேக்ட் 10th எக்ஸாமையும் சேர்த்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருந்தான், அவன் நல்லா படிச்சுட்டு போவான், நல்லா ஜாப் பொசிஷனில் ஃப்யூச்சரில் போய் வருவான், நல்லா எக்ஸாம்ஸ்லாம் நல்லா கிளியர் பண்ணுவான், நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் அது பண்ணியிருக்கலாம்ல, செப்டம்பர் மாதம் கூட வச்சிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்ல, யோசிச்சு பாருங்கள், அது ஒன்று இருக்குது. சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனிவேஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, பட் கவர்மெண்ட் சொன்னால் நம்ம என்ன கெஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஆனுவல் எக்ஸாம் வச்சு அதிலிருந்து மார்க் எடுக்க வாய்ப்புகள் இருக்குதுதான் நான் வந்து கெஸ் பண்ணுறேன். பட் இப்போ வரைக்கும் அஃபீஷியலாக எந்த அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ.